பொதுவாக அந்த அரசு போக்குவரத்து கழகங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்று நான் இந்த தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேச இருந்தாலும் கூட, இது போன்ற ஒரு ஆய்வரங்கத்தை நடத்த வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது? இந்த ஆய்வரங்கத்திற்கான அழைப்புதலை பலரிடம் கொடுக்கும் பொழுது, அதேபோல நம்முடைய தோழர்களிடம் கொடுக்கும் போது உட்பட எல்லோரும் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, நமக்கே 1000 பிரச்சனை இருக்குது, இன்னும் ஊதிய ஒப்பந்தம் முடியவில்லை, பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் இருக்கும் பொழுது இடையில் இது எதிர்க்கு தோழர் என்று கேட்டார்கள். சில தலைவர்கள் கூட இதை போய் எதுக்கு கேட்குறீங்க என்று. ஏஎஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இன்றைக்கு போக்குவரத்து கழகங்கள், போக்குவரத்து கழகங்களுடைய இருப்பு, அதுவே இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. பொதுவாக நம்ம எல்லோருக்கும் தெரியும், நாம் கடந்த 10 ஆண்டுகளாக கூட்டாக போக்குவரத்து கழகங்களுடைய வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையெல்லாம் கேட்டோம். அது இப்பொழுது நம்முடைய கோரிக்கை. ஆனால் அதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட, இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை, இன்றைக்கு நம்முடைய போக்குவரத்து கழகங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக மிகப்பெரிய நிதி நெருக்கடியிலே உள்ளன. ஒரு 30,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடைய பணம் 10,000 கோடிக்கு மேல் செலவாகிவிட்டது. போக்குவரத்து கழகங்களுக்கு 30,000 கோடி கடன் இருக்கின்றது. ஆனால் அரசு துறை அதிகாரிகள் இதை அணுகும் பொழுது, குறிப்பாக நிதித்துறை அதிகாரிகள் இவங்களெல்லாம் அணுகும் பொழுது, எதுக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எதிரான கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். உண்மையிலே நம்முடைய போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாட்டிற்கு, தமிழக மக்களுக்கு செய்த சாதனைகள் என்பதை நாம் இதுவரை சரியான முறையிலே மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லவில்லை. மக்கள் புரிந்து கொள்கிறார்கள், ஆனால் அரசிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. நாம் கூட நம்முடைய போராட்டத்தின் போது பல பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது, இல்லையென்றால் தொலைக்காட்சி விவாதங்களிலே, போக்குவரத்து கழகங்கள் அளப்பரிய சேவை செய்கின்றன, நமக்கு ஊட்டியை தெரியும், ஊட்டிக்கு மேலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிராவல் பண்ணி போகக்கூடிய கிராமங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் அரசு பஸ்ஸை விட்டால் வேறு வழி இல்லை என்று பல இடங்களில் சொல்லியிருக்கு. அப்படி சொன்னதை ஒட்டி நம்முடைய காம்ரேட் ஆகிஸ் தோழர்கள், நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையா என்று சென்ற 2 வாரங்களுக்கு முன்னால் ஊட்டி மலைக்கே சென்றார்கள். ஒரு 8 நாட்கள் நீலகிரி மாவட்டம் முழுவதும் சுற்றி அங்கே இருக்கக்கூடிய குக்கிராமங்களெல்லாம் போய் அவங்கள்ட்டெல்லாம் பேட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்றால், அரசு பஸ் இல்லை என்றால் எங்களுக்கும் உலகத்துக்கும் தொடர்பில்லை, அரசு பஸ் இல்லை என்றால் எங்களது குழந்தைகள் படித்திருக்க முடியாது, அரசு பஸ் இல்லை என்றால் எங்களுக்கு வருமானம் இல்லை என்று அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எல்லாத்தையும் நாம் ஆவணப்படுத்தி இருக்கின்றோம், அதை குறிப்பிட்ட காலத்திலே நாம் பொருத்தமான முறையிலே வெளியிடுவோம். இப்படி அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த வழித்தடங்களிலே ஓடக்கூடிய பேருந்துகள் அரசாங்கத்துக்கு என்ன வருமானத்தை, போக்குவரத்து கழகங்களுக்கு என்ன வருமானத்தை ஈட்டி தருகிறது என்று பார்த்தால், இவை அனைத்துமே நஷ்டமான வழித்தடங்கள். வரவுக்கும் செலவுக்கும் இந்த வழித்தடங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த அளவிற்கு நஷ்டமான வழித்தடங்கள். ஆனால் அந்த கிராமத்திலே இருக்க மாணவன் கல்வி பயின்றது, அந்த கிராமத்து மக்களுடைய பொருளாதாரம் அனைத்துக்குமே அடிப்படையாக இருந்தது இந்த அரசு போக்குவரத்து கழகம் தான். அப்போ மறைமுகமாக இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு, சமுதாயத்தினுடைய செயல்பாட்டுக்கு, சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு நம்முடைய அரசு போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. நான் கூட வந்து டாக்டர் அமுதன் அவர்களை பார்த்து முதலே இந்த பிரச்சனைக்காக கூப்பிடும் பொழுது அவர் சொன்ன கருத்து தான், இருந்தாலும் அதை வந்து கடன் வாங்கி சொல்றேன். இந்த பெண்கள் இலவசம் அறிவித்த பிறகு சென்னைக்கு அருகையில் இருக்கக்கூடிய செம்மஞ்சேரி, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய வருமானம் பல மடங்கு கூடி இருக்கிறது. எனவே இது இழப்பு கிடையாது அரசாங்கத்திற்கு. அதற்கு பதிலாக பொருளாதாரத்திலே ஒரு மிகப்பெரிய சுழற்சி என்பது ஏற்பட்டிருக்கின்றது. 1500 கோடி ரூபாய் அரசாங்கம் கொடுத்தால் அதை விட அவர் பவர் பாயிண்ட்ல சொல்லும் பொழுதும் சொல்ல போறார். அதாவது உலக மதிப்பீடு என்பது, அரசாங்கம் 1 ரூபாய் செலவழித்தால் 4 ரூபாய் அரசாங்கத்திற்கு, பொது சுழற்சிக்கு, பொது நிதிக்கு வரும் என்பதுதான் பொது போக்குவரத்தினுடைய பயன்பாடு. இதை நாம் சாதாரண மக்கள் புரிந்து கொள்கின்றார்கள். அதனால்தான் நம்முடைய போக்குவரத்து கழகங்களுக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது, போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் போராடிய பொழுது
தமிழக மக்கள் நம்மளோட உயிரோடு இருந்தார்கள். ஆனால் அறிவார்ந்த அதிகாரிகள், நிதித்துறையை சார்ந்தவர்கள், இன்னும் நம்முடைய கழகத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகள் இதை புரிந்து கொள்ளவே இல்லை. அதனால் தப்பு தப்பான பல முடிவுகளை எடுக்கின்றார்கள். இப்போ சுற்றுச்சூழல் பிரச்சனை வருது. இப்போ மத்திய அரசாங்கம் புதிய மோட்டார் வாகன சட்டத்தை கொண்டு வந்து விட்டது. அதையெல்லாம் எதிர்த்து நாம் போராட்டங்கள் நடத்தினோம். இப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், 15 வருடத்துக்கு மேல உள்ள வண்டியெல்லாம் ஸ்கிராப்புக்கு அனுப்பணும் சொல்றாங்க. ஸ்கிராப்புக்கு அனுப்ப வேண்டும் என்பதிலே நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மாற்று திட்டம் இல்லாமல், மாற்று ஏற்பாடு இல்லாமல் அனுப்பினால் என்ன நிலைமை? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்ன நிலைமை? ஒரு 20,000 பஸ்ஸில் 15,000-12,000 மேற்பட்ட பஸ்ஸு 15 வருடங்களுக்கு மேலே ஓடக்கூடிய வண்டிகள். இப்போ ஆட்டோவுக்கு வந்துருச்சு, 650 ரூபாய் எப்சி கட்டணம் 10 மடங்கு உயர்த்தப்பட்டு விட்டது, 6,500 ரூபாயாக. இது அரசு போக்குவரத்துக்கு நாளைக்கு வரப்போகிறது. என்ன ஆகும் போக்குவரத்து கழகங்கள்? அதனால போக்குவரத்து கழகங்கள் மிகப்பெரிய அளவிலே இன்னும் 2 வருடங்களிலே மிகப்பெரிய சிக்கலையும் மிகப்பெரிய சிரமங்களையும் சந்திக்க இருக்கின்றன. அதனால இதற்கு மாற்று ஏற்பாட்டை செய்ய வேண்டும். அரசாங்கத்தின் சம்பந்தமாக ஒரு சரியான திட்டமிடலுக்கு வர வேண்டும் என்பதை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு போவதற்காகத்தான் நாம் இங்கு ஆய்வரங்கத்தை நடத்துகிறோம். ஒரு விதத்திலே நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கின்றோம். கடந்த 8 ஆண்டுகளாக அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து அரசு வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்க வேண்டும், நஷ்டமான வழித்தடங்களிலே இயங்கக்கூடிய பேருந்துகளுக்கான இழப்பீட்டை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இப்பொழுது தமிழக அரசாங்கம் April 1st ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கின்றது, வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை, அதே போல நஷ்டமடையக்கூடிய வழித்தடங்களிலே ஏற்படக்கூடிய இழப்பை போக்குவரத்து கழகங்களுக்கு எவ்வாறு வழங்குவது என்பது சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு குழு அமைத்திருக்கின்றது. இது நம்முடைய 7 ஆண்டு போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஆனால் வெறும் குழு அமைத்திருக்கின்றார்கள். இந்த குழு தன்னுடைய பரிந்துரையை ஒழுங்காக கொடுக்க வேண்டும். இந்த குழு எடுக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் முறைப்படுத்த வேண்டியிருக்கு. அதனால ஒரு பக்கம் நாம் நம்முடைய கோரிக்கைகளுக்காக, நம்முடைய உரிமைகளுக்காக அதற்கான போராட்டங்களை நடத்தும் பொழுது, மறுபுறத்திலே இந்த போக்குவரத்து கழகங்களை எந்த ஒரு பக்கம் நாம் வந்து தொழிலாளியாக இருந்தாலும் கூட, இது அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான சேவை துறை, தமிழக மக்களுடைய வாழ்வோடு 2.5 கலந்த ஒரு துறை. எனவே மக்களுக்கும் மக்களுடைய சேவைக்கும் பயன்படக்கூடிய இந்த துறையும் காப்பாற்றப்பட வேண்டும். அதே போல இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பாக சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்போ அமுதன் அவர்கள் அதையெல்லாம் பேச போகின்றார். அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்ல போற, என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட நேரடியாக பேசும்போது அவர் அதை விளக்கமாக பேசுவார். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது அரசாங்கம் 2,000 பேருந்துகள் டீசல் பேருந்துகள் வாங்குவதாக அறிவித்திருக்கிறது, அதுவே போக்குவரத்து கழகங்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்த போகின்றது. மின்சார பேருந்துகள் வந்தால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அதற்கான மின்சாரத்தை நிலக்கரி மூலமாகத்தான் தயாரிக்கப் போகிறார்கள். இன்னும் சுற்றுச்சூழல் மாசுபடத்தான் செய்யும். அதனால மாற்று வழிகள் நம் முன்னால் நிறையா இருக்குது. மாற்று வழிகளை யோசிக்கவே இல்லை. தமிழ்நாட்டிலே அங்கங்கே இருக்கக்கூடிய பனைமரங்களிலே இருந்து மாற்று எரிபொருள் தயார் பண்ணலாம். ஆந்திராவிலே தயார் பண்ணுகின்றார்கள். ஒரு 200 ஏக்கரில் பனைமரம் வளர்த்தால் நம்முடைய போக்குவரத்து கழகங்களுக்கான மாற்று எரிபொருள் 1 ஆண்டுக்கு கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட ரீசோர்ஸை பற்றி இங்கே கழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் திங்க் பண்றதே கிடையாது. அவர்கள் இதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. இவங்க யோசிக்கிறதெல்லாம் வேற விஷயம், எப்ப சார்ஜ் கொடுக்கலாம், எப்படி நடவடிக்கை எடுக்கலாம், இதை தவிர யாரும் எஞ்சினியரே கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமை என்பதுதான் இருக்கின்றது. எனவே எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவது, எல்லாவற்றையும் முறைப்படுத்துவது என்ற அடிப்படையிலே தான் அதற்கான திட்டமிடலை நாம் ஏற்பாடு. இது இப்ப இந்த ஆய்வரங்கத்திலே நமக்கு பல்வேறு தகவல்கள் கிடைக்க இருக்கின்றது. கிடைக்கக்கூடிய இந்த தகவல்களை எல்லாம் பயன்படுத்தி ஒருபுறம் நாம் நமது உரிமைகளுக்காக போராடுவதோடு போக்குவரத்து கழகங்கள் போக்குவரத்து கழகங்களை பாதுகாப்பதற்காகவும் போராட வேண்டும். அப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் நடத்தாவிட்டால் இன்னும் சில ஆண்டுகளில், இப்பொழுது ஒரு டயத்துல வந்து டெல்லியில உச்ச நீதிமன்றம் டெல்லி உயர் நீதிமன்றம் ஆணையிட்டது, உடனடியாக கேஸ்
பயன்படுத்தாத வாகனங்கள் எல்லாவற்றையும் நிறுத்துங்கள் என்று அங்கே அரசு பேருந்துகளே இயங்க முடியாத ஏற்பட்டது. அதேபோல கேரளத்திலே கூட இன்றைக்கு 2000 பேருந்துகளை இயக்க முடியாத சூழல்கள் என்பதெல்லாம் உருவாகியிருக்கின்றது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய தமிழகத்திலே வரக்கூடாது என்பதை எச்சரிக்கக்கூடிய அடிப்படையிலே அதற்கான ஒரு பிரச்சாரத்தையும் அதற்கான நிகழ்ச்சி நிலையையும் நம்முடைய தொழிற்சங்க இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும். நாம் போக்குவரத்து கழகங்களையும் பாதுகாப்போம். தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பயன்படக்கூடிய இந்த போக்குவரத்து கழகங்களுடைய செயல்பாட்டையும் மேம்படுத்துவோம். அதற்கு இந்த ஆய்வரங்கம் பயன்படும் என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.